நாகப்பாம்பும் கழுகும். ஒரு நாள் ஒரு நாகப்பாம்பு ஒரு கழுகுக்கு அதிர்ச்சி கொடுக்க விரும்பிச்சு. அதனால எதிர்பார்க்காத நேரம் கழுகோட கழுத்தை நாகம் சுத்திக்கிச்சு. கழுகால நாகத்தை ஒண்ணும் செய்ய முடியல. அதோட அழகாலையோ அதோட நிகத்தாலையோ அதை சீண்டவே முடியல. வானத்துல பறந்துகிட்டு தன்னோட கழுத்தை உதறி தன்னோட எதிர்கிட்ட இருந்து விடுபடலாம் நினைச்சிச்சு. இறுக்கமா சுத்தி இருந்ததுனால கழுகால ஒண்ணுமே செய்ய முடியல. அது வானத்துல இருந்து மெதுவா கீழே விழ ஆரம்பிச்சது. மூச்சை விடுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிச்சு. அது வழியா போன ஒரு கிராமத்தாளு இந்த நிகழ்ச்சிய எதேச்சியா பார்த்தாரு. அவருக்கு கருண மனசு உள்ளதுனால அந்த கழுக காப்பாத்துறதுக்காக ஒரு கம்பை எடுத்து அந்த நாகத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த கழுக விடுவிச்சாரு. நாகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த கிராமத்தால அந்த நாகம் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கடிக்க முடியல. இந்த நேரத்துலதான் அந்த கிராமத்து ஆளோட இடுப்புல தண்ணி குடிக்கிறதுக்கான குவளை இருக்கிறத அது கவனிச்சுச்சு. உடனே தன்னோட விஷத்தை அந்த குவளைக்குள்ள அது துப்பிடுச்சு. கிராமத்தால் இது தெரியாம தன்னோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாரு. வழியில அவருக்கு தாகம் எடுத்ததுனால அந்த குவளைக்குள்ள தண்ணிய பிடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த தண்ணிய அவர் குடிக்க ஆரம்பிச்சதும் அந்த நேரத்துல சிறகு படபடன்னு அடிக்கிற சத்தமும் கேட்டுச்சு. அந்த கழுகு நேரா அந்த கிராமத்தாளோட கையில இருந்து அந்த குவளைய புடுங்கிட்டு அங்கிருந்து வேகமா பறக்க ஆரம்பிச்சது. அது அந்த இடத்துல இருந்து ரொம்ப உயரமா பறந்து அந்த குவளைய யாராலும் எடுக்க முடியாத இடத்துல கொண்டு போய் வச்சிடுச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, நன்மை செஞ்சா நமக்கு அது கண்டிப்பா திரும்ப கிடைக்கும்.